Hello friends, welcome to Azizavin Samayal channel. இந்த சேனல்ல subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல மீல் மேக்கர்னு சொல்லக்கூடிய சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அருமையான குருமா ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சோயா உருண்டைகள் நிறைய புரோட்டீன் சத்து நிறைந்தது, அதோட இதில் குழந்தைகளோட மூளை வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒமேகா 3 நிறைஞ்சிருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா, இந்த மாதிரி சத்து நிறைந்த சோயா குருமாவை ஒரு முறை இட்லி தோசைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு 100 கிராம் அளவு சோயா உருண்டைகள் எடுத்திருக்கேன். கிரேவிக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இனி நம்ம கிரேவிக்கு முதல் ஸ்டெப்பாக சோயா உருண்டைகளை 5-10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். 1 கப் அளவு சோயா உருண்டைகளுக்கு 2.5 கப் தண்ணீர் வைங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுருக்க தண்ணியை மீந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுருங்க. இனி ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சாஃப்ட் ஆனோடனே இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, சுமாராக நறுக்கிக்கோங்க. இதோட பச்சை மிளகாயம் சேர்த்து நம்ம 2-3 நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே நேரம் நம்மளோட சோயா உருண்டைகள் நல்லா கொதி வந்துருச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஒரு வடிகட்டியில் சேர்த்து வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த தண்ணீர் மிச்சமானதை தனியாக எடுத்து வைக்கலாம். நம்ம கடைசியாக இதை கிரேவியில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்மளோட சோயா உருண்டைகளும் நல்லா ஆறிடுச்சு. இனி ஒரு பேனில் 50 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இனி அடுத்தது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி உழுத ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி உழுத ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சோயா உருண்டைகள் நல்லா ஆறினதும் நம்ம இதில் இருக்க அதிகமாக இருக்க தண்ணியையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு சேர்க்கும் போது தான் கிரேவியில் இருக்கக்கூடிய உப்பு காரம்லாம் இதில் நல்லா சேரும். சோயா உருண்டைகள் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய புரோட்டீன் சத்து, இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து நல்ல வகையை சேர்ந்தது, அதனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டுருச்சு. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவு நம்ம திக்கான தயிர் சேர்த்துக்கலாம். அடுப்பு எரியும் போதே தயிர் சேர்த்திங்கன்னா அது திரி திரியாக ஆகிடும், அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கிரேவியில் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சோயா வேக வச்சுருந்த தண்ணீரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணீரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி இந்த கலவையில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வேறு எந்த மசாலாத்தூளும் சேர்க்காததுனால கரம் மசாலாவை ஹாஃப்லேருந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த மீல் மேக்கர், அதாவது சோயா உருண்டைகளை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதில் நல்ல மசாலா நல்லா கோட் ஆனதும் இதோட நம்ம மீதம் இருக்க வேக வச்சுருந்த தண்ணீரை ஆட் பண்ணி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளியில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருந்தோம், சோயா கொதிக்கும் போது 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுட்டு கடைசியாக நம்ம இதில் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்லா கசக்கி விட்டுட்டு சேருங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். கடைசியாக நம்ம இதில் கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய்யாவது அல்லது பட்டராவது நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பச்சையாக நெய்யோ பட்டரோ ஆட் பண்ணும்போது கடைசியாக இந்த கிரேவிக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இப்போ நம்மளோட சோயா குருமா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது இட்லி தோசை சப்பாத்தி பொரிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.
தயாரான மீல் மேக்கர் கிரேவியை நான் கொஞ்சமாக பட்டர் வச்சு இன்றைக்கி இட்லி பொரிக்கு சர்வ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த சோயா குருமாவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.